அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர் கிரீன் கார்டன்ஸ். ஸோ இந்த வீடியோ ஒரு மிக முக்கியமான வீடியோங்க. எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஆயுஸ் இந்த மெடிக்கல் ரிலேட்டட் நம்ம படிக்கணும் அப்படின்னா நீட் எக்ஸாமினேஷன் ஒரு மிக முக்கியமான எக்ஸாமினேஷன். இந்த நீட் எக்ஸாமினேஷன் மே 7ஆம் தேதி நடக்க போகுது. இந்த நீட் எக்ஸாமினேஷன் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்குது. இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், லாஸ்ட் வீக் ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ஸோ பொதுவாகவே நம்ம படித்து முடிச்சிருப்போம், ஒரு சில சாப்டர் படிக்காமல் விட்டுருக்கலாம். பட் நம்ம திருப்பி நினச்சி பார்த்தோம் அப்படின்னா நம்ம எதுவுமே படிக்காத மாதிரி தெரியும். பட் நீங்கள் கான்செப்டோடு படிச்சிருந்தீங்க, ரிவிஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு எக்ஸாமினேஷனில் கொஸ்டின் பார்த்தோன்னே ஆன்சர் இதுதான் அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். அப்போ நமக்கு கான்செப்டோடு படிச்சிருந்தாலும் ரிவிஷன் பண்ணியிருந்தாலும் மிக முக்கியமாக நமக்கு தேவை ரிவிஷன். என்னதான் படிச்சிருந்தாலும் நமக்கு ரிவிஷன் இம்பார்ட்டன்ட். இந்த ரிவிஷன் இம்பார்ட்டன்ட் மட்டும் கிடையாதுங்க, இம்பார்ட்டன்ட் கான்செப்டை நம்ம ரீகலெக்ட் பண்ணணும். இம்பார்ட்டன்ட் கான்செப்டை ரீகலெக்ட் பண்ணணும். இம்பார்ட்டன்ட் அது எம்சிக்யூஸை நம்ம ரீகலெக்ட் பண்ணணும். இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்இபி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி கிடையாதுங்க, என்சிஆர்டி என்சிஆர்டியுடைய எக்ஸைஸ், புரியுதுங்களா, எக்ஸைஸ் க்வெஸ்சன்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்குங்க. என்சிஆர்டியில் எக்ஸசைஸ் அடிஷனல் எக்ஸசைஸ் அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நிறைய பேர் அதை மிஸ் பண்ணுறோம், அதுலேருந்து நிறைய கேள்விகள் அப்படியே டைரெக்டாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு, கேட்டிருக்கிறாங்க. அப்போ நம்ம என்சிஆர்டியிலிருந்து எக்ஸசைஸ் அண்ட் அடிஷனல் எக்ஸசைஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதே மாதிரி என்சிஆர்டியில் சம்மரி கொடுத்துருப்பாங்க, ஒரு சாப்டருக்கு பின்னாடி சம்மரி கொடுத்துருப்பாங்க, பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் அப்படிங்கிற மாதிரி சம்மரி கொடுத்துருப்பாங்க. அதையெல்லாம் திருப்பி படித்து பாருங்கள். அப்போ இந்த லாஸ்ட் வீக்கில் நீங்கள் என்சிஆர்டியுடைய எக்ஸசைஸ் ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, அதனுடைய சம்மரியெல்லாம் ரீகலெக்ட் பண்ணுறீங்க. அடுத்தது எம்சிக்யூஸ். எம்சிக்யூஸ் டைப்பில் இந்த ஒன் வீக்கில் மோர் நம்பர் ஆஃப் எம்சிக்யூஸ் ரிவிஷன் அண்ட் ப்ராக்டிஸ். எம்ஆர்பி, எம்ஆர்பி நம்ம எல்லாத்துலேயும் பார்ப்போம், எம்ஆர்பி என்ன ரேட் அப்படின்னு பார்ப்போம். அந்த மாதிரி எம்ஆர்பிங்கிற கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். எம்சிக்யூஸில் ரிவிஷன் பண்ணுங்கள், எம்சிக்யூஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ ஏன்னா நமக்கு அந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் அதுதான். இப்போ நம்ம லாஸ்ட் மூமெண்ட்டில் போயிட்டு ரொம்ப இன்டெப்த்தாக படிக்காமல் எம்சிக்யூஸில் படிக்கிறீங்க, அதில் என்ன கான்செப்ட் இருக்குன்னு தெரிஞ்சு அதை ரீகலெக்ட் பண்ணுறீங்க. அப்போ மோர் எம்சிக்யூஸ் ரிவிஷன் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ். சார், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வருமா அப்படின்னா சம்டைம்ஸ் அதே ரொம்ப நாள் முன்னாடி கேட்டது கேட்கறக்கும் வாய்ப்பு இருக்குது, அதே மாடலில் கொஞ்சம் டேட்டா சேஞ்ச் பண்ணி கேட்கறக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த கொஞ்சம் கான்செப்டை மாற்றி கேட்கறக்கு வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கு. அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சாப்டர் வைஸ் அட்லீஸ்ட் லாஸ்ட் 5 இயர்ஸ் to 8 இயர்ஸ் அட்லீஸ்ட் லாஸ்ட் 10 இயர்ஸ்னுடைய கொஸ்டின் பேப்பரை இதை நீங்கள் ரிவைஷன் பண்ணுறது நமக்கு பெட்டராக இருக்கும். அப்போ இந்த மோர் ரிவிஷன் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். அப்போ இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது என்சிஆர்டியில் எக்ஸசைஸ் அடிஷனல் எக்ஸசைஸ் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும், என்சிஆர்டியில் சம்மரி பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் அதெல்லாம் படித்து பாருங்கள். அதே மாதிரி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் எம்சிக்யூஸ் அதை ரிவிஷன் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு சாப்டர்லையும் ஒருவேளை உங்களுக்கு ஒரு சில சாப்டர் நீங்கள் விட்டுருந்தீங்க அப்படின்னா அதை விட்டுருங்க, இந்த நேரத்தில் போய் புதுசாக படிக்கக்கூடாது. அப்போ நெக்ஸ்ட் ப்ரிப்பேர் வித் கான்ஃபிடென்ஸ், அது நம்பிக்கையோடு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்க. கான்ஃபிடென்ஸ் டெஃபினெட்லி வில் லீட்ஸ் டு சக்ஸஸ். உங்களுக்கு தன்னம்பிக்கை இருந்தால் டெஃபினட்டாக சக்ஸஸில் கண்டிப்பாக கொண்டு போய் நிறுத்தும். அப்போ ப்ரிப்பேர் வித் கான்ஃபிடென்ஸ். ஸோ கான்ஃபிடென்ஸோட ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா மிக முக்கியமாக ரெண்டு இருக்கவே கூடாதுங்க, நோ ஃபியர் அண்ட் நோ டென்ஷன், பதட்டம் அண்ட் பயம். அது பயம் அது நமக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது, நம்ம இந்த சாப்டர் படிக்கல, பட் எனக்கும் அது சுச்சுவேஷன் வரும், யாராக இருந்தாலுமே ஐயோ இந்த சாப்டர் படிக்கல, இந்த சாப்டர் படிக்கல, இது முன்ன முடிக்கல, இது ரிவிஷன் பண்ணல அப்படிங்கிற ஒரு பயம் வரும். அதே நேரத்தில் இதை படிக்கிறதா அதை படிக்கிறதான ஒரு பதட்டம் வரும். பதட்டம் இருக்கக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த பயமும் பதட்டமும் இருந்ததுன்னா உங்களுடைய நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ என்ன எதிர்பார்த்த மார்க்கை வாங்காமல் இருக்கிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா என்னோடய டாக்டர் கூட பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் போகிறக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி எனக்கு வயிற்ற கலக்கிற மாதிரி இருக்குது, இதெல்லாம் படிக்காம பயமாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு ரியலாகவே சொன்னாங்க. பட் அதனால் ஒரு சில கேள்விகள் ஆன்சர் அதாவது நீங்கள் ஆன்சரை இன்டர்பிளேட் பண்ணியிருந்து கூட அதை கரெக்டாக ஷேர் பண்ண முடியாமல் போயிருக்குதுங்க. அப்போ நமக்கு பதட்டம் இருக்கக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது, ப்ரிப்பேர் வித் கான்ஃபிடென்ஸ், நோ ஃபியர், நோ டென்ஷன், ரிசல்ட்ஸ் அ குட் மார்க். அப்போ இந்த ஒரு வாரத்தில் இந்த மூணையும் அஞ்சையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான
வீட்லேயும் சரி பேரண்ட்ஸுக்கும் சரி, அது நல்ல ஃபுட்டு, அது ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு எனர்ஜெட்டிக் ஃபுட்டு, எந்த ஃபுட்டு வந்து நமக்கு வயிற்றுக்கு ஒத்துக்குமோ அந்த மாதிரி ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. லாஸ்ட் மூமெண்ட்டில் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, நான் வெஜிடேரியன் அதிகமாக சாப்பிட்றது, அஜீரணக்கோளாறு வர்றது, இதெல்லாம் நமக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் டைமில் நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும். அப்போது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கிற ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க பேரண்ட்ஸுக்கு. டெஃபினட்டாக இது மிக முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம். அப்போ நல்ல ஃபுட்டு, ஹெல்த்தி ஃபுட்டை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்ல ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் எனர்ஜெட்டிக்காக எஃபெக்டிவாக ப்ரிப்பேர் பண்ணும், கான்ஃபிடென்ட்டோடு ப்ரிப்பேர் பண்ணும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ பதிவுடன் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.